இவங்க வந்து தமிழ் ரொம்ப கொஞ்சம் விஜய் தனுஷ் இப்படி இருக்கிற முன்னணி நடிகர்களோட படத்துல சேர்ந்து நடிச்சு முன்னணி நடிகை அப்படிங்கற பெயரும் எடுத்திருந்தாங்க இவங்க வெளிநாட்டுல வாழ்ற நடிகை அப்படிங்கறதுனால இவங்க திருமணமே செஞ்சுக்காம அவங்க காதலனோட சேர்ந்து இருந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க ஹாலிவுட் சினிமால இருந்து தமிழ் சினிமாவுக்கு அப்படியே இடமாறி வந்தவங்க தான் இந்த எமி ஜாக்சன் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் அதுக்கப்புறம் தான் நிறைய மூலமா எமி ஜாக்சனுக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அதுலதான் தமிழ்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து ஆரியா நடிப்புல வெளிவந்த மதராசா பட்டினம் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து இவங்க ஒரு வெள்ளக்காரி கேரக்டர்ல வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க விக்ரம் கூட ஐயி தாண்டவம் தங்க மகன் ஜாக்சன் கெத்து தெரி இப்படின்னு நிறைய படத்துல வந்து எம் ஜாக்சன் நடிச்சிருந்தாங்க தமிழ்ல மட்டும் நடிக்காம தெலுங்கு ஹிந்தி கன்னடம் அப்படின்னு நிறைய மொழியிலையும் இவங்க நடிச்சிருக்காங்க நிறைய படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்கும் தான் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரை இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா மேரேஜ் பண்ணிப்போங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஆண் குழந்தையை வந்து பெற்றெடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் தான் போன வருஷம் ரெண்டு பேருமே அவங்க பிரிஞ்சிட்டதாகவும் டைவர்ஸ் வாங்கிட்டதாவும் நிறைய கிசு கிசு வந்துச்சு ஆனா இது ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா யாருமே சொல்லல இருந்தாலுமே இப்போ எமி ஜாக்சன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜார்ஜோட போட்டோஸையும் அவங்களோட பெயர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மா பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் நடிகர் எட் பெஸ்ட் விக் அப்படிங்கிறவர் கூட எமி ஜாக்சன் வந்து இப்போ லிவிங்ல இருக்காங்க இதனால இவங்க வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே அவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற விதமா எழுபத்தி வெனிஸ் திருப்பி இட விழாவில கலந்துக்க போற நிலையில தான் அவங்க படகுல ஏறுறதுக்கு முன்னாடி எமி ஜாக்சன் வந்து அவங்க லவ்வரான எட்வெஸ்ட்விக்கு சும்மா நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ணிருக்காங்க இந்த போட்டோவையும் அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு சோஷியல் மீடியால இதுதான் ரொம்ப ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்